Hi students, this is Kailvili Kumar. Property 6. If lambda is an eigenvalue of A, then lambda power k is an eigenvalue of A power k, where k is a positive integer. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம், அந்த மேட்ரிக்ஸ் ஒரு ஐகன் வேல்யூ வேறுனா லாம்டாவாக இருந்துச்சுன்னா ஏ பவர் கேன்ற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூ வேறுனா லாம்டா பவர் கே அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்கில் என்ன கொடுத்துருக்கோம்னா, லெட் எக்ஸ் பி அன் ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு லாம்டா அஸ் யூஷுவல். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன ரிலேஷன் தெரியும்னா, ஏ எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்ன்ற கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு இதில் இண்டக்ஷனில் ப்ரூஃப் பண்ண போகிறோம், இது ஏக்கு இருக்குது, அடுத்து ஏ ஸ்கொயர்டுக்கு ப்ரூஃப் பண்ணி பார்க்குறோம் கரெக்டாக வருதான்னு. ஸோ ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஏ ஸ்கொயர்ட் ஆஃப் எக்ஸ்னா ஏ ஸ்கொயர்ட் எப்படி எழுதிக்கலாம், ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஏ மட்டும் வெளில இருக்குது, இந்த ஏ எக்ஸை சேர்த்து எழுதியிருக்கோம். இந்த ஏ எக்ஸுக்கு பதிலாக ஏன் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ லாம்டா ஸ்கேலாகிறதுனால தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க, அப்போ லாம்டா இன்ட்டு ஏ எக்ஸ். எகெயின் இந்த ஏ எக்ஸ் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இந்த ஏ எக்ஸ் எடுத்துகிறதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்னா லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இது லாம்டா இன்ட்டு லாம்டா லாம்டா ஸ்கொயர்னு வந்துடும், லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். அப்போ ஏ ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இங்கே லாம்டா ஸ்கொயர்டு எக்ஸ்னு வருது. அப்போ அதை மாதிரி ஏ இப்போ நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே வந்தோம்னா ஏ பவர் கே ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும்னா லாம்டா பவர் கே ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு லாம்டா வந்து ஐகன் வேல்யூவாக இருக்கும்போது ஏ பவர் கேக்கு வந்து லாம்டா பவர் கேன்றது என்னவாக இருக்கும்னா ஐகன் வேல்யூஸாக இருக்கும். அதுதான் இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்.